கண்ணியத்திற்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபி தோழரிடம், உங்களுக்கு நான் சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை காட்டட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபித்தோழர், யார் அந்த பெண்மணி என்று கேட்டார்கள். இந்த கருப்பு நிற பெண்மணிதான் சொர்க்கவாசி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டினார்கள். ஒருமுறை நபி அவர்களிடம் இந்த பெண்மணி வந்து, இறைத்தூதர் அவர்களே, நான் அடிக்கடி வலிப்பு நோயால் அவதிப்படுகிறேன். அதன் காரணமாக வலிப்பு வந்து எங்கேயாவது விழுந்து விடுகிறேன். அந்த சமயத்தில் என் உடம்பிலிருந்து ஆடை விலகி விடுகிறது. ஆகவே தாங்கள் எனக்காக அல்லாவிடத்தில் துவா செய்யுங்கள் என்று இறைத்தூதர் அவர்களிடம் அந்த பெண்மணி கூறினார். அப்போது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம் என்று கூறினார்கள். நீ பொறுமையாக இருந்தால் இதன் காரணமாக உனக்கு சுவனம் கிடைக்கும் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள். நீ விரும்பினால் அல்லாஹ்விடத்தில் உனக்காக பிரார்த்திக்கிறேன், இந்த நோயை உனக்கு குணமடைய செய்கிறேன் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அந்த பெண்மணி கூறினார், இல்லை, நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன் என்று கூறினார். ஆனால் வலிப்பு வரும் சமயத்தில் என் ஆடை மட்டும் விலகாத அளவிற்கு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி இறைத்தூதர் அவர்களிடம் கூறினார்கள். அவ்வாறே நபி அவர்களும் அந்த பெண்மணிக்காக துவா செய்தார்கள். தான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் அந்த பெண்மணி பொறுமையை கடைபிடித்தார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.